முருகா எல்லாரும் நல்லபடியா வைப்பா குட் மார்னிங் மகாலட்சுமி குட் மார்னிங் குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் எங்க விஜய வரலையா இங்க வந்துட்டீங்கம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா ரெடியா சந்தேகப்படுவாங்க நல்ல மூடா இருக்கிற டைம் பாத்து சொல்லிடுறேன் நாளைக்கு கேட்டு சொல்லு ஓகேனா உடனே என்கிட்ட சொல்லு
மாட்டேன்னு சொன்னா பரவல்ல என்கிட்ட சொல்லு நான் வேற ஏதாவது ட்ரை பண்றேன் நான் வேற ஏதாவது மெத்தட் ட்ரை பண்ணி உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றேன்னு சொன்னே நாளைக்கு கேட் சொல்றியா நாளைக்கு லீவ் ஆச்சே நாளைக்கு லீவ் ஆச்சா ஏன் உங்க அம்மாக்கு பர்த்டேனா ஊருக்கு லீவ் நாளைக்கு சண்டே ஓஹோ அப்படினா நீ ஆபீஸ் போக மாட்டே என்னையும் பார்க்க மாட்டே சாயங்காலம் டிவி பார்த்தா உனக்கு வாழ்க்கை வெறுத்துருமே அதாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் எல்லா சண்டேயும் டிராயிங் ஆவது இல்லன்னா பாட்டாவது கத்துக்கலாம்னு இருக்கேன் டிராயிங் இல்லட்ட பாட்டு நீ டிராயிங் கத்துக்காத நல்லது நான் டிராயிங் போட்டு பாத்துக்கிங்களா நீ பாடி கேட்றேன் கேவலமா இருக்கும் ஹேப்பி பர்த்டே மம்மி थैंक यू சித்ர ரெடி ஆயிட்டியா கோயில கிளம்பலாமா விஜயா அந்த பாட்ட போடுமா அம்மா என்னமா இது சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இது இன்னைக்கு கூடவா கேவலமான பாட்டு சித்ர இது நம்ம குடும்ப பாட்டுமா இருக்கட்டுமேமா நீ அந்த பாட்ட போடுது உனக்கு உங்க அண்ணன் ஞாபகம் வந்துரும் நீ ஓன அழ ஆரம்பிப்ப நீ அழுதனா நானும் அழுவேன் அசிங்கமா இருக்குமா ப்ளீஸ்மா ஓகே சித்ர இன்னைக்கு என் பர்த்டே உனக்கு என்ன வேணாலும் கேளு கண்டிப்பா வாங்கி தருவேன் நிஜமா ஷூர் நீ பேச மாட்ட கூடாது நெவர் அம்மா நான் வந்துமா சொல்லுமா இந்த கோபி இல்ல கோபி 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 செட்டிப்பாளையம் ஷூட்டிங் எல்லாம் கூட நடக்குமே ஆபீஸ்ல பிக்னிக் போறாங்களா தாராளமா போயிட்டு வாயே ஐயோ நான் சொல்ல வந்த கோபி என்னடி விஜயா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது நம்ம ஏத்து வீட்டு கமலம்மாவோட பொண்ணு பவானி இல்ல அவ எவனையோ லவ் பண்ணின்னு ஓடிட்டாலாம் அதுக்கு அந்த அம்மா ஓன அழுகுதுமா பாக்கவே பாவமா தெரியுமா சார் நீங்க என்னமோ பேசினுக்கிறீங்க போல இருக்க இன்னைக்கு இன்னத்துக்கு ஊர் வம்பல நான் வரேன் அதுக்கு அந்த அம்மா ஏடி ஓன அழணும் இந்த பவானியில வெட்டி கொல்லணும் முளைச்சு மூணு இலை விடுறதுக்குள்ள இதுங்களுக்கு எல்லாம் லவ் ஒண்ணுதான் குறைச்சு இந்த லவ்னால எனக்கு பத்திக்கிட்டு வருது சித்ரா நீ என்னமோ சொன்னியம்மா ஆமாமா ஒண்ணும் இல்ல என்னமோ கோபி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த கோபி செட்டி பாளையத்துக்கு போறதா ஒரு பிளான் இருக்கு ஆனா சத்தியமா நான் போலம்மா ஏமா அதான் என்னமோ வெட்டுவேன் குத்துவேன் எல்லாம் சொல்றேன் சரி இந்தாங்கம்மா நேத்து வந்த லெட்டர் நேத்துக்கு ஏண்டி தரல கொடுக்க மறந்துக்கணமா எதையும் பொறுப்பா செய்யாது ஆமா சித்ரா எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருமா சிங்கப்பூர் ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கு சிங்கப்பூர சீக்கிரம் பிரிச்சு படிமா அன்புள்ள தங்கை மகாலட்சுமிக்கு உன்னோட அண்ணன் சிதம்பரம் வேண்டிக் கொள்வது நான் உன்னை விட்டு பிரிஞ்சு 3000 மைல் தள்ளி சிங்கப்பூர்ல இருக்கிறேன் நான் பல தடவை திருச்சி வந்தேன் ஆனா நீ ஊரை விட்டே போயிட்டுதா சொன்னாங்க நேத்து நான் சிங்கப்பூர்ல கடைக்கு போய் புளி வாங்க போனம்மா புளி சுத்தின பேப்பர்ல உன் படத்தையும் போட்டு பேட்டியும் போட்டிருந்தது உடனே இந்த லாஸ்ட் லெட்டர் போட்டிருக்கேன் அதை விட முக்கியமான சமாச்சாரம் உன் பொண்ணு சித்ராவுக்கு 20 வயசுன்னு போட்டிருந்தது என்ன ஆச்சரியம் தங்கச்சி என் மகன் பிரேம பெத்து கொடுத்துட்டு அஞ்சலுக்கு கண்ண முடித்தா இப்ப பிரேமுக்கு 25 வயசுமா பிரேமுக்கு தான் சித்ராங்கிறது ஆண்டவன் கட்டளை போல இருக்கு பாத்தியா எங்கேயோ கோவில் மணி அடிக்குது அதனாலதான் பிரேமுக்கு கல்யாண வயசு வந்ததும் உன்னை பத்தின விவரம் தெரிஞ்சிருக்கு கூடிய சீக்கிரம் நம்ம குடும்ப பார்த்த அதே டிவில பாடிக்கிட்டு உன்னை சந்திக்க துடிக்கும் பிரியமுள்ள உன்னோட ஒரே அண்ணன் சிங்கப்பூர் சிதம்பரம் முருகா உன் கருணையே கருணை அம்மா என்ன எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கீங்க இருக்காது அடி பின்ன சின்ன வயசுல எங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போன என்னோட ஒரே அண்ணன் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கேன் அதோட சித்ராவுக்கு சரியான மாப்பிள்ள கிடைச்சிருக்கான் சந்தோஷ சமாச்சாரம் தானே ஏமா இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை வெளிநாட்டுல இருக்கிற ஐயாவுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா எனக்கு தெரியும் நீ பேசாம இரு அம்மா நீ அந்த பிரேம பாத்திருக்கியா என்ன மது எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க அண்ணனை பாத்தது எங்க அண்ணன் மகனை எப்படி பாத்திருக்க முடியும் நான் அதான் கேக்குறேன் யாருமே பாக்காத ஒருத்தனை எப்படி என் புருஷனா ஏத்துக்க முடியும் எதுக்காக பாக்கணும் பாத்து பேசி முடிவு பண்ணி கல்யாணம் செஞ்சவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லபடியா நடக்குதா எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம் அதானே சித்ராமோட மருமாப்பிள்ளாச்சே ஐ சும்மா இருடி அவளையும் அதட்ட அவளும் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான் நீ பேசுமா அம்மா நான் வந்துமா சொல்லுமா அட அது இல்லம்மா அந்த அம்மாவோட சந்தேகம் உன் அண்ணன் புள்ள பிரேம் அழகா இருப்பாரோ அசிங்கமா இருப்பாரோ இல்லம்மா எங்க அண்ணன் மகன் பிரேம் நிச்சயமா அழகா ஆஜான பகுவா இருப்பாண்டி ஏன் உங்க அண்ணன் அவ்வளவு அழகா இல்ல எங்க அண்ணன் இழுத்துட்டு போன வேலைக்காரி அவ்வளவு அழகு என்ன மணி 6 ஆறுது இன்னும் அந்த கோபி பையில காணுமே குட் மார்னிங் சார் இனியாது
விளக்கு போட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் பார்த்தா இப்ப குட் மார்னிங் அம்மா இப்ப எதுக்கு வந்தீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் பர்மிஷன் கேட்கலன்னா ரொம்ப இதுவா திட்டுறீங்களே உனக்கே நல்லா இருக்கா சார் நீங்க தானே சார் சொன்னீங்க நம்ம ஆபீஸ் சாமால என்னோட டைரக்ஷன் நீங்க ஹீரோவா நடிக்க போறீங்க உங்களுக்கு ஏத்த ஹீரோயினை தேடிட்டு வா ஆபீஸ் ஏத்த வேஸ்ட் பண்ணாதான்னு சொன்னீங்க நான் போனேன் ஒரு நல்ல கோழியும் கிடைக்கவே இல்லையே முடிவா சொல்லிடுறேன் இந்த ஆபீஸ் டிராமா வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டாம் நான் நடிகனாகவும் ஆக வேண்டாம் சரி போங்க என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டில் எஸ் வி ரங்காராவுக்கு அடுத்தபடியா பெரிய குணசித்திர நடிகர் வரப்போறாரு நினைச்சேன் அது இப்படி அனாவசியமா மிஸ் ஆகுது என்னப்பா சொல்ற நீ சார் நேத்துக்கு நான் உங்களை வந்து டைரக்ட் பண்ணிட்டு ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கேன் டைரக்டர் விஷ்ணு சார் கார்ல போனார் வணக்கம் சார் கங்கராச்சுலேஷன்ஸ் ஜனவரி பரிசெல்லாம் வாங்கினீங்களான்னு கேட்டேன் வாங்கிட்டேன் நான் கூட ஆபீஸ்ல ஒரு டிராமா டைரக்ட் பண்றேன் சார் என்னோட மேனேஜர் தான் ஹீரோவா நடிக்கிறாரு நீங்க வந்து தலைமை தாங்கணும்னு சொன்னேன் ரொம்ப கேவலமா இருக்குமே அப்படின்னாரு அதாவது உங்க நடிப்பு ஊர்ல அவ்வளவு தூரம் பரவி போச்சுன்னா பாருங்களேன் அப்ப நான் சொன்னேன் அவ்வளவு கேவலமா எல்லாம் இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் இல்ல இல்ல ஓரளவுக்கு நல்லா நடிப்பாரு நீங்க வரணும்னு சொன்னேன் டைரக்டர் விசு சார் வந்து உட்கார வச்சுக்கோங்க நீங்க ஏதோ நடிக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு தான் நடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் தன்னோட அடுத்த படத்துல உங்களுக்கு வேஷம் கொடுப்பாரு அது இப்ப அனாவசியமா மிஸ் ஆக போகுது நீங்க என்னப்பா நீ விசு சார் வர்றாரு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையா எனக்கு இப்பதானே தோணுச்சு நேத்து தோணுச்சு ஆனா சொல்லும் போது நீங்க இல்ல இப்ப தோணுச்சு அப்புறம் என்னப்பா விசு சார் வர வேணாம் சார் நான் ஏதோ ஆபீஸ்க்கு லேட் ஆகுறதா நீங்க ஃபீல் பண்றீங்க ஐயோ நீ ஆபீஸ் லேட்டா நீ ஆபீஸே வர வேண்டாம் நீ அப்படியா சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இப்ப தலைவலிக்குது காஃபி சாப்பிட போனோம் உங்ககிட்ட கேட்க கொஞ்சம் காஃபி என்ன டிஃபனே அக்கௌண்ட்ல சாப்பிட்டுவா இதுக்கு என்ன தைரியமா போயிட்டுவா என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்து வைங்க இத வந்துடுறேன் குட் ஈவினிங் சார் யாருமா நீ சார் சித்ரா சார் எங்க இங்க வந்த என்ன ஆபீஸ்க்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயமா கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா ஏன் அவ்வளவு முக்கியமான விஷயமா நம்ம வேணா இங்க பேசுவோம் நான் வேணா சார வெளில அமைச்சிட்டுமா இல்ல டைரக்டர் விசு சார் வரா நீங்க இருக்கீங்களா நான் அதுக்கு சொல்ல நான் வெளியில போய் நின்னா என் உத்தியோகமே மாறி போன மாதிரி தோன்றது நான் இங்க ஓரமா நிக்கிறேன் நீங்க என்ன வேணா பேசுங்க நான் காதை கெட்டியா பொத்திக்கிறேன் நல்ல மேனேஜர் நீ சொல்லு கோபி உடனே ஒரு நல்ல சத்திரமா பார்த்து பிக்ஸ் பண்ணுங்க வெரி குட் உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா ஆமா ஆனா மாப்பிள்ள நீங்கல்ல அவரு பேரு பிரேம் பிரேமா சிங்கப்பூர் சிதம்பரம் எனக்கு ஒரு மாமா ஆமா இந்த ரேடியோல கண்ணாபின் பாட்டு எல்லாம் பாடுவாங்க அதான் அந்த பேட்டி எல்லாம் குடுத்து தேடினாங்கல்ல சரி அவர் எங்க வந்தாரு இப்போ வந்தா இல்ல வரப்போறாரு அவரோட ஒரே பையன் தான் நான் சொன்ன இந்த பிரேம் அந்த பிரேமை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா இது எங்க அம்மாவோட ஆர்டர் என்ன மாதிரி திடீர்னு கட்சி மாறு நீ அந்த பிரேமை பாத்துட்டே என்ன விட அழகா இருப்பானா நம்மளோட காதல் தெய்வீக காதல்மா நம்ம முதல்ல எங்க மீட் பண்ண ஞாபகம் இருக்கா கோவில செருப்பு வைக்கிற இடத்துல ஆமா அந்த பிரேம் எப்படி இருப்பான் நிஜமாவே என்னோட அழகா இருப்பானா எங்க எங்க அம்மாவே அந்த மாமாவை பார்த்தது கிடையாது என்னது உங்க அம்மா அவங்களோட அண்ணனை பார்த்தது கிடையாதா பத்து வயசா இருக்கும் போது வேலைக்காரி எடுத்துட்டு ஓடி போயிட்டாராம் பத்து வயசு வேலைக்காரி ஓட்டாரு அப்படின்னா வேலைக்காரி ஒரு மூணு வயசு தானே இருக்கும் என்ன நான் சொல்ல வந்தது எங்க அம்மாக்கு பத்து வயசா இருக்கும் போது ஓ அப்ப வேலைக்காரிக்கு இன்னும் வயசு ஜாஸ்தி அப்ப அது ஏதோ உங்க குடும்ப ரகசியம் அத பத்தி நமக்கு என்ன ஆக மொத்தம் உன்னுடைய அம்மா தன்னுடைய சொந்த அண்ணனையே ரொம்ப சின்ன வயசுலதான் பாத்துருக்காங்க அதனால பாக்கி பாட்டை யாரு பாடிட்டு வந்தாலும் தன்னுடைய அண்ணனா ஏத்துப்பாங்க அண்ணன் மகனை பார்த்ததே கிடையாது இது ஒரு பெரிய ப்ராப்ளமா கவலை விடு நாளையில இருந்து இவர் தான் உன்னோட மாமா என்ன சார் காதுல இருந்து விரல எடுத்துட்டீங்களா இல்ல இல்ல காது லேசா குறைஞ்சது விரல வெளியில எடுத்தேன் பார்த்த காதல் விழுந்து பரவாயில்ல சார் நீங்க நாளில இருந்து நம்மளோட டைரக்ஷன்ல புதுசா ஒரு டிராமா நடிக்க போறீங்க நீங்க சிங்கப்பூர் சிதம்பரமா நடிக்க போறீங்க நான் உங்க பையன் பிரேமா ஆக்ட் பண்ண போறேன் என்னப்பா எனக்கு ஃபாதர் கேரக்டர் ஆமா நான் வேணா அந்த பிரேம் ரோல் பண்றேன் இப்ப ஸ்டைலா இருக்கேன் ஸ்டைலா பிரேம் ரோல் பண்ணி சித்ரா கேட்ல தாலி கட்டிடுவீங்க அப்புறம் எனக்கு என்ன வேஷம் பாயில கட்டை வலி வச்சுன்னு கெட்டி மேலும் கெட்டி மேலங்கணுமா அது என்ன சார் இது பாருங்க குடுத்த வேஷத்துல முன்னுக்கு வரப்பா சரிப்பா நான் வந்து நான் ஃபாதர் கேரக்டர் பண்றேன் ஓகே ஓகே நீங்க அப்பா நான் பையன் நாளைக்கு நாங்க சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி மெட்ராஸ் இக்மோர்ல வந்து இறங்கிடுறோம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கிடுறோம் குபி ரிகர்சல் பார்க்காம கேரக்டர் ஸ்டடி பண்ணாம நான் எப்படி ஆக்ட் பண்றது சொல்லு பாக்கலாம் சார் எங்க மாமாவை பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்ககிட்ட சொல்லி தரேன் முக்கியமா நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது அந்த குடும்ப பாட்டோட வரணும் சார் இதாங்க இந்த பாதி பாட்டோட கேசட்டிங் இருக்கு மீதி பாட்டு நீங்களே ஏதாவது எட்டு கட்டி பாடுங்க நான் ஏன் எட்டு கட்டி பாட போய் அப்புறம் போலீஸ் கிளீஸ் மம்பல மாட்டி விட்டுறதா பாருங்க ஒண்ணு ஆகாது என்ன சொல்றீங்க நீங்க சரி போங்க அனாவசியமா இவருக்கு போக வேண்டிய சான்ஸ் டெஸ்பேச் ராஜகோபாலுக்கு போக போகுது வாழ்க்கையிலேயே எவ்வளவு நேச்சுரலா நடிக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்கணுங்கிறாரு
சிங்கப்பூர் சிதம்பரமா சித்ராவோட மாமாவா என்னோட அப்பாவா அவங்க வீட்டுல போய் ஆக்ட் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ சித்ராவோட அம்மாவுக்கு நான் டயலாக் சொல்லி தர முடியுமா? அவங்க சொந்த டயலாக் பேசுவாங்க. அண்ணா காஃபி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்களும் சொந்த டயலாக் பேசுவீங்க. வேணாம் தங்கச்சி, நான் ஏற்கனவே காஃபி சாப்பிட்டேன். இத டைரக்டர் விசு சார் மாறு வேஷல மறைஞ்சு நின்னு அந்த வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பாப்பார். அடடே, இந்த பையன் மாமா வேஷம் ரொம்ப நல்லா பண்றானே உங்களை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னோட அடுத்த படத்துல உங்களுக்கு மாமா வேஷம் கொடுத்துருவாரு. நம்ம தமிழ் படத்துல எப்படி ஒரு படத்துல என்ன வேஷம் பண்றோமோ அதே வேஷம் தான் எல்லா படத்துலயும். உடனே பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் கூட்டு உங்களுக்கு மாமா வேஷம் கொடுத்துக்கினே வருவாங்க. அவ்வளவுதான், அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுக்கே மாமா ஆயிட மாட்டீங்க. என்னப்பா அது மாமா கேரக்டர்ன்ற, எனக்கு அதான் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன தமிழ்நாட்டுல மாமாக்கு இருக்கிற மரியாதை தெரியாது, இப்படி பேசுறீங்க. என்ன சொல்றீங்க, என்ன ஓகேயா இல்லையா? சரிப்பா, ஓகே சார், நாங்க கேஸ்ட் வாங்கிக்கங்க. கோபி, ஒரு நாலு நாள் டைம் கொடு, டே நைட் ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டா நாலாவது நாள் மாமா வந்துடுறேன். நீ ஏன் மூக்குல விரல வைப்ப? ஓ, நீங்க வரதுக்கு நாலு நாள் ஆகுமா? சரி, நாளைக்கே பிளேன் சத்தம் கேட்டோம்னா நான் வந்து பிரேமா உங்க வீட்டுக்குள்ள வந்துடுறேன். எங்க அப்பாவுக்கு சிங்கப்பூர்ல பயங்கர பிசினஸ் எல்லாம் இருக்கு, அவர் வரதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகுறேன். நாலு நாள் கழிச்சு இவர் வருவாரு. வந்தோடனே என்ன பாட்டு? ஓகே தங்கச்சி, அண்ணா, பாட்டு முடிஞ்சோடனே ரெண்டு பேரும் சின்ன வீட்டுக்குள்ள ரொம்ப தூரம் ஓடி வந்துக்கினே இருப்பாங்க. அவங்க ஒண்ணு சேரத்துக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சு கிளம்பிடுவோம். ஐயோ, விஷயம் அம்மா தெரிஞ்சு போச்சுன்னா? நீயே காட்டி கொடுத்தாதான் உண்டு. என்ன நீ கவலைப்படுற? தமிழ் பண்பாடு இருக்குல்ல, கழுத்துல கட்டின தாலியை கைட்டி போட்ட முடியுமா? என்னமா சாட்சியோட கட்டின தாலியாச்சே, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நீ இவருக்கு போய் இவ்வளவு பெரிய வேஷம் கொடுத்துருக்காரு? இவர் நடிகன் எப்படி கண்டுபிடிச்ச? இத்தனைக்கும் இந்த ஆள் பஸ் ஸ்டாண்ட்ல கூட நின்னது கிடையாது, இவரு போய் நடிகன் ஆகிட்டியா? இல்ல கோபி, நாய் பண்றேன். பயங்கரமான சான்ஸ் சார் உங்களுக்கு. முதல் சிச்சுவேஷன் பாட்டு, வீட்டுக்குள்ள என்ட்ரி, ஐயோ, 5000 ரூபாய் அட்வான்ஸ். நான் ஆக்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கிறீங்களா? நீங்க குடுக்கணும். என்ன உங்களுக்கு தமிழ் படத்தை பத்தி தெரியாதா? முதல்ல நீங்க நடிக்கணும்னா உங்க செலவுல தான் ஆக்டிங் கத்துக்கணும், அப்புறம் தான் மத்தவங்க செலவுல கத்துக்கணும். யோசிக்கிற டெஸ்பாய்ச்சி ராஜகோபால கூப்பிடு, அவன் கையில 10000 ரூபாய் வச்சுட்டு அலையணும். இல்லப்பா, அது செக்கா குடுக்கறதா கேஷா குடுக்கறதா யோசிச்சேன். நம்ம வாங்குறதே கிடையாது. ராஜகோபால், இந்தப்பா சாபி, கேஷ் பாக்ஸ் சாபி, நீ எவ்வளவு பணம் வேணாலும் எடுத்துக்கப்பா. 12000 ரூபாய் எடுத்துக்கலாம். சிங்கப்பூர்ல இருந்தாலும் எவ்வளவு அடக்கம் தம்பி. என்ன நீங்க தம்பி கம்பி எல்லாம் கூப்பிடுங்க, சும்மா ஆசையா வாய் நிறைய கோபி அப்படின்னு கூப்பிடுங்க. கோபி நான் சொன்னேன் கரெக்ட். சிங்கப்பூர்ல வந்து பிரேம் அப்படின்னா இந்தியால கோபி நடத்தும். உங்க பேர் என்ன இந்தியால? மகாலட்சுமி. நீங்க சிங்கப்பூர் வந்தா திவால் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படியே மலேசியா பக்கம் போனீங்கன்னா பூட்ட கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னாக்க இந்தியால ரூபா அப்படின்னா சிங்கப்பூர்ல டாலர் அப்படிங்கிற மாதிரி தான் இது. தம்பி, இந்த பூட்ட கேஸ் நல்லா இல்ல. அப்ப திவால் வச்சுக்கலாம். அத்தை மூணு எழுத்து, திவால் மூணு எழுத்து, அத்தை திவால். தம்பி, எங்க அண்ணன் வரல. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, உங்க அப்பா வரலையான்னு கேக்குறாங்க. எங்க அப்பாவை கேட்டீங்களா? நான் என்னமோ உங்க அண்ணனை கேட்டீங்களா நினைச்சேன். இது ஐம் சாரி, என்னோட அண்ணன் தானே உங்க அப்பா. இல்ல, உங்க அண்ணன் தானே எங்க அப்பா. கரெக்ட், வரணும். நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு டவுன் பஸ் புடிச்சு வந்துட்டேன். டவுன் பஸ், டவுன் பஸ் இல்ல, அதாவது ஏர் பஸ் அது புதுசா விட்டுருக்காங்க, பல்லவன் ஏர்வேஸ். பயங்கர ஸ்பீடு, நிக்கவே மாட்டேங்குது. VNJ நம்மளே குவிச்சாதான் உண்டு. ஆமா, எங்க அப்பா சிங்கப்பூர்ல ரிஹர்சல் பாக்குறாரு. ரிஹர்சல், அதாவது சிங்கப்பூர் பாஷையில ரிஹர்சல் அப்படின்னா இந்தியன் பாஷையில பண வரதுன்னு அர்த்தம். அதனாலதான் பிளேன் கொஞ்சம் சாலை மறியல லேட் ஆகுது, வந்துருவாரு. கூடவே கூட்டிட்டு வரக்கூடாது சொன்னேன், சனி கேட்டா தானே. என்ன தம்பி, எங்க அண்ணனை போய் சனின்னு சொல்றீங்க? ஐயோ அத்தனை, எங்க அப்பாவை திட்டு, அவர் என்ன சாதாரண அப்பாவா, அன்புள்ள அப்பா. சிங்கப்பூர் பாஷையில சனினா ஆசையான ஆள்னு அர்த்தம். அப்படியா? அப்படிதான் வச்சுக்கணும். தம்பி, என்னைய ஆசையா அப்படி கூப்பிட? ஐயோ, நீங்க சனி திவால். முருகா, உன் கருணையே கருணை. பிரிஞ்சு நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்தா அறுபடை வீட்டுக்கு வரதா வேண்டிட்டு இருக்கேன். சித்ரா, நான் இன்னைக்கே கிளம்புறேமா. எங்க முருகனை பாக்குவா? நானும் முருகனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாட்டி பாய் அப்படியே தானே இருக்கான், இன்னும் கோவணம் தானே. என்ன தம்பி, இன்னைக்கு தானே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. மெட்ராஸ சுத்தி பாரு. என்னத்த, நான் பாக்காத மெட்ராஸா? அது இல்ல, அதாவது எனக்கும் சித்ராக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க.
நீங்க அப்பா வந்த பிறகு போனா நல்லா இருக்கும். எங்க அண்ணன் வந்தா நான் வெளியில போகவே முடியாதுப்பா. ஏன் கேட்ட பூட்டிடுவாரே? அது இல்லப்பா, பழைய நினைவுகள்லாம் பேச 10-15 நாள் ஆகும். ஆமா ஆமா, அவர் என்ன பேச போறாரு நமக்கு தெரியாது. ஆமா, நான் போயிட்டு எப்ப வருவேன்னு நினைக்கிறேன்? நீங்க எப்ப வருவீங்கன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஒரு வாரத்துல திரும்பி வந்துருவேன். ஐயோ, நீங்க பட்டு அவசரப்பட்டு ஒரு வாரத்துல வராதீங்க. எங்க அப்பா அவர் வந்து ரிகர்சல் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதாவது பண வரவு சரியா இல்லைன்னு. இன்னைக்கு காலையில நான் பேப்பர்ல படிச்சேன், இந்த அறுபடு வீடு இருக்குல்ல, 5-5, 4-5 படை சேர்த்திருக்காங்களாம். நீங்க வரும்போது யாழ்ப்பாணம் வழியா வாங்க, அங்க ஒரு படை இருக்குது, அதையும் பாத்துட்டு வந்துடலாம். விஜய், பெட்டி படிக்கலாம் எடுத்து வச்சுட்டியா? அதான் பாட்சத்தம் கேட்டப்ப எடுத்து வச்சுக்கேன். தம்பி, நான் வரேன்ப்பா. சித்ரா, வீட்டை பத்திரமா பாத்துக்கோமா. சரிம்மா. ஆமா, அது என்னது வேலைக்காரி தலையில உங்க அம்மா தலையோட பூ அதிகமா இருக்கு? அது உங்க அப்பாவை கேட்க வேண்டிய விஷயம். ஐயோ, எங்க இந்த மேனேஜர் காலை வாரி விட மாட்டாரு. எங்க மேனேஜர்? ஐயோ சனி, அது தலையே ஒழுங்கா வராது, அப்புறம் தானே காலை வாரத்துக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, இது பாரு, இன்னும் 4 நாள் கழிச்சு மேனேஜர் வந்துருவாரு, அதுக்கப்புறம் உங்க அம்மா ஊர்ல இருந்து வருவாங்க, ரெண்டு பேரும் பாட்டு பாடுவாங்க, ஒண்ணு சேருவாங்க, நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நாம இந்த மாதிரி ஆக்ட் பண்றோம்னு வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சே. நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது எனக்கு சந்தேகமாவே இருந்துச்சு. எங்க பெரியம்மா ரயில்வே ஸ்டேஷன் வேலை கூட போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணா கூப்பிட்டு விட்டுமா? வேணா வேணா. பத்தியா, ஒரு வேலைக்காரி இவ்வளவு புத்திசாலியா இருந்தா ஏன் உங்க மாமா எடுத்துட்டு போக மாட்டாரு? எனக்கே தோணுது இல்ல, அன்னைக்கு அவங்க மாமாவுக்கு தோணுச்சுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னைக்கு தோணுது. என்ன 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 சொல்றாரு பிரேம் கோபி? பிரேம் கோபியா? அவ்வளவு தூரம் விட்டு கேட்டாச்சா? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க ரெண்டு பேரும் சொல்லிடலாம், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். சித்ரா சொல்லிச்சு அவங்க அம்மா சம்மதத்துல தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு. அதான். ஓஹோ, காதல? என்னப்பா இதெல்லாம் என்னப்பாவா? அப்ப நீங்க தான் மாமாவா? மாமா? அதாவதுங்க, தமிழ்நாட்டுல வந்து இன்னாபா அப்படின்னா ஆசையா சொல்றது, இன்னாபா நாஸ்டா துன்னியா அப்படின்னு கேப்பாங்களே, அந்த மாதிரி இன்னாபா அது. நீங்க வந்து பிரேம், அந்த பொண்ணு உங்களுடைய அத்தை பொண்ணு சித்ரா, அதுல எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கோபிங்க சைட்ல மாடியில குடியிருக்கிறேன். இந்த பொண்ணை பத்தி சொல்லவே இல்ல, இல்லீங்க, இதுதான் என் சம்சாரம். நீதான் என் சம்சாரம். இவங்க பேர் விஜி. உன் பேர் விஜி? வணக்கம்மா. ஆமா, என் அத்தை எங்க? அத்தை வந்து அவங்க அறுவடை வீடு போயிருக்காங்க, வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். உங்க அப்பா இல்லையா? எங்க அப்பா சிங்கப்பூர்ல ரிஹர்சல் பாத்துட்டு இருக்காரு. ரிஹர்சலா? ஓ, உங்களுக்கு தெரியாது இல்ல, சிங்கப்பூர் பாஷையில ரிஹர்சல்னா பணம் வரதுன்னு அர்த்தம். அங்கேயே அதான் அர்த்தமா? ஆமா. சித்ரா என்ன ரொம்ப சிம்பிளா இருக்கா? எங்க ஊர்ல எல்லாம் சிம்பிளா தான் இருப்பாங்க. அது இல்ல சார், வேலைக்காரி மாதிரி புடவை எல்லாம் கட்டிட்டு இருக்காளே அப்படின்னு. இது என்ன, இது இவங்க இதை விட சிம்பிள், இது கூட கட்டிக்க மாட்டேன்ட்டாங்க. அது இல்ல, இதை விட நான் கண்டலான புடவை தான் கட்டிப்பேன்னு சொன்னாங்க. அப்ப நாங்க தான் சொன்னோம், நீங்க என்ன வேலைக்காரியா அப்படின்னா, இல்ல அப்ப நான் யாருன்னு அவங்க கேட்டாங்க. அப்புறம் நாங்களே சொன்னோம், நீங்க வேலைக்காரி இல்ல, நீங்க தான் முதலாளிமா பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களை இந்த மாதிரி புடவை கட்டி வச்சிருக்கிறோம். இவங்க ரொம்ப ஆனாலும் அடக்கம் தெரியுமா? அவங்க ஆனாலும் தைரியமான பொண்ணு, கையில பாருங்க தொடப்பம் இருக்குது. எனக்கு கூட சிம்பிளா இருந்தா தான் சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒரு தொடப்பம் வாங்கி தரேங்க. சித்ரா, ஐ லவ் யூ. ஐயோ, என்ன ஐயோ, அவர் சித்ரா லவ் பண்றாரு. இன்னா விஜி, விஜி நீ, விஜி இன்னா விஜி நீ. சித்ரா, உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ, என்னடா இது, என்னங்க இது, அடா போடாங்கரா? அடா போடன்றாங்க, நாங்களே எதிர்பார்க்கல, என்ன பண்றது? அதாவது அது தமிழ் பண்பாடு, அவங்களுக்கு உங்களை ரொம்ப புச்சு போச்சு, அதான் அடா போடான்றாங்க. ஆமா, உங்களுக்கு அவங்களை புச்சு போச்சுன்னா கல்யாணம் கட்டிக்கங்க, அவ்வளவுதான், அப்புறம் அது அடா போடான்றாங்க. இது ஓவர் லவ். ஓ, ஓவர் லவ்வா? டார்லிங், ஐ லவ் யூ.
என்ன அடிக்கிறாங்க? இது அடுத்து ஓவர் இந்தியா பேட்டிங், நீங்க வாங்க. இது பாரு விஜயா, நான் சொல்றது நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். அந்த பையன் பிரேம் வருவான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? திடீர்னு வந்துட்டான், அதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி ஒன்னு அவனோட அத்தை பொண்ணு சித்ரான்னு சொல்லிட்டேன். அவனுக்கு உன்னை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கும் அந்த ஆளு பிடிச்சி போச்சுன்னா சொல்லு, நாங்களே கல்யாணம் கட்டி வைக்கிறோம். நீ பேசாம சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிடலாம். அங்க எலக்ட்ரானிக் தொடப்பெல்லாம் வந்துருதான். என்ன சொல்ற நீ? ஆமா விஜய், உன்னோட தயவுல தான் நாங்க ஒன்னு சேரணும். பிளீஸ், பாவப்பட்ட பெண்குட்டி எப்படி கரையணும்? ஏமா, அம்மா குணம் உனக்கு தெரியாதா? சரி, அம்மா தான் ஊர்ல இருந்து வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அப்ப என்ன? அது கூட சமாளிச்சிடலாம்யா. அப்புறம் என்ன? என் முறமச்சா வேற இருக்குதே. முறமச்சா? அது யார்? புது கேரக்டர். ஆமா, அவனோட முறமச்சா என்ன செய்யறது? சாராய கடையில காவலுக்காரனா இருந்தாரு. அதான் சாராய கடையில இப்ப மூட்டாங்கல. இப்ப பிராந்தி கடையில வாட்ச்மேன் ஆகுது. அப்படி ப்ரமோஷன் போயிட்டான் அவன். எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காதுங்க. பிடிக்காதா? அப்புறம் என்ன? அந்த ஆள் போர்டு அவுட்டு, டெபாசிட்டே கிடைக்காது. இது பாரு, இது மாதிரி வாழ்க்கை சில பேருக்கு தான் கிடைக்கும். உனக்கு அந்த பையனை பிரேம புடிச்சிருக்குது, பிரேமுக்கு உன்ன புடிச்சிருக்குது. அப்புறம் என்ன? எங்க அவன்? காலங்காத்தெல்லாம் வெளியில போனவர் தான். இன்னும் ஆளே காணும். எங்க அழிஞ்சுதோ பாவம். நான் கவலைடா இதுக்கு. கவலைப்படாதம்மா, வந்துருவாரு. நீ வா, அதுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் பேசலாம். பா சித்ரா, 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 என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் கத்துறேன்? வீடு பெருக்கிட்டு இருக்கேன், தெரியல? அது தெரியுது. ஆமா, இது நான் அழுக்கு துணி கையில. இது அந்த ஐயோட பேண்ட், அந்த அம்மாவோட புடவை. தோங்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னது, அவங்க துணியே நீ துவைக்கிறா? நோ சித்ரா, நீ இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீ என் பொழப்புல மண்ணலி போட்டுற போல இருக்க. இது பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொன்ன அழுகு வரும் சொல்லிக்கின. அழக்கூடாது. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே நீ பேசுற இந்த பாஷை தான். சித்ரா, இத பத்தியா உனக்காக ஒரு பட்டு போட வாங்கிட்டு வந்திருக்கேன், உள்ள போய் கட்டிக்கிட்டோம். விலை 7500 ரூபா. விலை 7500 ரூபாயா? கண்டால கூட பாத்தது இல்லையா? ஏய், ஆஃப்டர் ஆல் 7500 ருபீஸ். இப்ப நீ இதை கட்டிக்கிட்டு வரணும், இல்ல நான் அழுதுருவேன். சரி, கொஞ்சரியா, வீட்டு வேலை பாத்துட்டு வேணா கட்டிக்கிறேன். வீட்டு வேலை செய்ய போறியா? அப்ப நான் வேணா உனக்கு உதவியா வீட்டு வேலை செய்யட்டுமா? அந்த புடவை கூட நான் போய் துவச்சிட்டு வரேன். இந்த புடவைய ரெண்டு பேரும் சேர்ந்து துவச்சுனா கிழிஞ்சிரும். நான் வேணா இன்னொரு புடவை கொண்டு வந்து கொடுக்கறேன், தோய. வேணா வேணா, நீ இந்த புடவையை தோய், நான் இந்த பேண்ட் துவைக்கிறேன். எப்படி? அப்ப ஒரு வேலை செய், ரெண்டத்தையும் கொண்டு போய் நீயே தோய், நான் வீட்டு வேலை பாத்துட்டு வந்துறேன். எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. சித்ரா, நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு பொருத்தம் பாத்தியா? நீ வீடு பெருக்குற, நான் துணி துவைக்கிறேன். ஐயா ஜாலி. வாயா, வா. இது உனக்கே நல்லாக்குதா? எது இந்த பாரியா, அந்த ஆள் என்னன்னாக்கா இன்னும் ஏன் சுத்தி சுத்தி வராரு? சுத்தா ரமேஷனா, வெரி குட். பிள்ளையாருக்கு தேங்காய் வச்சிடணும். அத மட்டுமா? பட்டு போட கொண்டு வந்து கட்டிக்க சொல்றாருயா? அப்படியா? அதோட விலை ஒண்ணு தெரியுமா? 7500 ரூபாயா? 6000 ருபீஸா? 7500 ரூபாய்க்கு பட்டு போடுவியா? உன் காதல் பரவாயில்லம்மா. எனக்கும் இருக்கே ஒண்ணு. நம்ம கூடதான் நல்லா கட்டிக்கிட்டு வர தெரியும். நீ பட்டு போட வாங்கிட்டு அப்படியே கட்டிப்பேனா? சும்மா பேசாத, குறுக்க கீசி லுங்கி ஆக்கிடுவேன். ஆமா, இப்படியே பேசிக்கவே இருங்க. அம்மா வந்தே வேலை காலி பண்ணி அமிச்சிருவாங்க. உனக்கு அந்த பையன் பிரேம புடிச்சுக்குதா இல்லையா? புடிச்சுக்குதியா? அப்ப இல்ல, என்னன்ற? இத பாரு, அந்த ஆள் என்னடானாக்கா, அம்மாவும் பெரிய பணக்கார வீட்டு புள்ள, நான் ஒரு வீட்டு வேலைக்காரி, இதெல்லாம் ஒத்து வருவாங்கற? சிங்கப்பூர்ல அவங்க வீட்டுல ஒத்து வரும். சிங்கப்பூர்ல அவங்க யாரு? வேலைக்காரிய கட்டிக்கிறதுக்குன்னே இருக்காங்க. நாளைக்கே உனக்கும் அந்த பையன் பிரேமுக்கும் கல்யாணம் ஆச்சு, உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான் வளர்ந்தான். அந்த பையன் நீங்க பாக்குற பொண்ண கட்டிக்க மாட்டான், இன்னொரு வீட்டு வேலைக்காரி தான் கட்டிப்பான். எங்க அவன்? கணத்தடியில துணி துவச்சு நிக்கிறாரு. ஐயோ, துணி துவைக்கிறாரா? காதல்னா இப்படி இல்ல இருக்கணும். அப்படியா? ஒன் துணி கூட நான் துவச்சிட்டு வரேன். கவனிருங்க, இதுக்கு ஏதாவது நல்ல யோசனை சொல்லுங்க. நான் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டுமா? ஐயோ, அது இல்லையா. இதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்க. உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பிரேம். உங்க அம்மா திரும்பி வரும்போது வீட்டுல இன்னொரு பிரேம் இருந்தா அனாவசியமான குழப்பம் ஆயிடும். ஆமா, அந்த ஒரிஜினல் பிரேம் எங்க இருக்கான்? கணத்தடியில. அவன் அப்படியே கிணத்துல தள்ளி கொன்னுட்டுமா? ஐயோ, நான் விதவி ஆயிடுவேனே. தங்கச்சி, உன்னை பார்க்க அண்ணன் இங்கே வந்தேனே, ஓடி வந்தேனே. நீங்க யாரு? யார் நீங்க? ஏன் இப்படி ஓடி வரீங்க? தங்கச்சி, தங்கச்சி. யார் நீங்க? நான் தான் சிதம்பரம், ஃப்ரம் சிங்கப்பூர். மாமா. மாமாவா? ஆமா. தனக்கு ஒரு பொண்ணுதான் இருக்கு பேட்டியில சொல்லிருந்தா, நீ என்ன பையனா இருக்கியே, ரெண்டு நாள்ல மாறிட்டியா? தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒரு வாரம் ஆம்பளையா இருப்பாங்க, ஒரு வாரம் பொம்பளையா இருப்பாங்க. இது ஆம்பளை வாரம், சோம வாரம், ஆம்பளை வாரம், பொம்பளை வாரம், அப்படி வரும். சித்ரா, துணி எல்லாம் துவச்சிட்டேன், மொட்டை மாடியில காய போட்டுருவா? மகனே, அப்பா, என்னடா இது? இந்த வீட்டு மாப்பிள்ளையா இருந்தான்னுச்சா வேலைக்காரன மாறிட்ட? அது ஒண்ணு இல்லப்பா, சித்ரா உதவியா வீட்டு வேலை செய்யலாமே கொஞ்சம் துணி எல்லாம் துவச்சிட்டு இருந்தேன். ஏய், என்ன பாக்குற? இவர்தான் எங்க அப்பா, உன் மாமா.
சீக்கிரம் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. மாமாவா? ஆமா, அதாவது பிரேம் உனக்கு புருஷன் வர போறாருன்னா இவர் தான் உனக்கு மாமா. மகாலட்சுமி அம்மா உனக்கு அம்மான்னா அப்பவும் இவர் தான் உனக்கு மாமா. ஐயோ, தமிழ்நாட்டுல கேள்வி கேட்காதமா, டக்கு டக்குன்னு காலில் விட கத்துக்க. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஏன்பா நீ யாரு? நான் கோபிங்க, மாடியில குடியிருக்கிறேன். இது என் சம்சாரம். பேரு விஜி. கால விழு மாமா மாதிரி. நல்லா இருக்கு. ஆமா, எங்க என் தங்கச்சி? நான் வந்ததுல இருந்து பாக்கவே இல்லையே. மகாலட்சுமி மகா. அவங்க காலையில விழாது. எக்கோ. ஏன்பா காது கேட்காதா? உங்க குரல் என்ன பயணி மலை வரைக்கும் கேக்கும். பயணியா? ஆமாங்க, பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுக்காக நம்ம அத்தை. நம்ம நம்மளுக்கு அத்தை கிளம்பி பயணி மலை மேல போயிருக்கிறாங்கோ, திரும்பி வரத்துக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கோ. அப்படியா? ஆமாங்க. குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் என் தங்கச்சி நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, அவங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரவே இன்னும் ஒரு வாரம் ஆகும். பரவாயில்லப்பா, எப்ப வந்தாலும் அவன் வர்ற வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருந்து என் குடும்ப பாட்டை பாடி என் தங்கச்சி நான் கூட்டிட்டு வந்துடுறேன். எங்க பாத்ரூம் இருக்கு? கம்பார்ட்மெண்ட்லயே ரெண்டு பக்கமும் இருக்கு. இல்ல இறங்கினா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இந்த வீட்டுல எங்கப்பா பாத்ரூம் இருக்கு? இந்த வீட்டுல உங்கப்பா பாத்ரூமா? உங்களுக்கே கட்டல, உங்க அப்பாவுக்கு பாத்ரூம் கட்டுவாங்களா? அது இல்லப்பா. அதுவும் இல்லையா, அப்புறம் எதுக்கு பாத்ரூம்? ஐயோ, இந்த வீட்டுல எங்க பாத்ரூம் இருக்கு? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆமா, பெருசா ஊரை சுத்தி காமிக்கிறாரு. பாத்ரூம் சுத்தி காமிக்கிறதுக்கு ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. கம்னேரியா, அத போய் அசிங்கமா பேசிக்கணும். நீ ஏன் பேச மாட்ட? 7500 ரூபாய் பட்டு போடுவ, சும்மாவா போ? என்னங்க, நிஜ மாமா வேற திடுதுப்புன்னு வந்து நிக்கிறாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் இரு, மூளைய கசக்குவோம். எங்க? என்ன மாமா வெளியே போயிருக்காரு. சரி, அவர் வரதுக்குள்ள ஏதாவது சீக்கிரமா ஐடியா பண்ணுங்க. பயங்கரமான ஐடியா பண்றேன் விஜயா. என்ன ஏன் கூப்பிட்டீங்களா? ஆமா, எங்க அந்த லூசு பைத்தியம் பிரேம? யோ, அத்த போய் லூசு கீசுன்னு சொன்னேன், எனக்கு கெட்ட கோவம் வரும். சொல்லிக்கின. சரி தாயி, இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க உன்னுடைய ஆசை காதலர்? தோசைக்கு மாவாட்டினிக்கிறாரு. காதல்னா இப்படி இல்ல இருக்கணும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு போகல என் மனசு பிரேம் பக்கம் தாவிடுமோன்னு பயமா இருக்கு. அடிப்பாவி, அரைப்படி மாவுல கட்சி மாறிட்டேன் நீ. ஆமாமா, அத்த போய் இந்த மாதிரி ஏமாத்திரம் நினைச்சா எனக்கு எவ்வளவு கவலையாகுது தெரியுமா? ஏன் அத்த போய் இந்த மாதிரி ஏமாத்துற? டெய்லி போய் சொல்லுனேங்கிறோமே, அதான். ஏன் டெய்லி போய் சொல்ற? விளையாடுறியா? நீ தானே போய் சொல்ல சொன்னேன். சரி, நீ போய் உண்மையை சொல்லிடு. என்னையா சொல்ற? உனக்கு அந்த பையன் பிரேம புடிச்சுக்குதா இல்லையா? புடிச்சுக்குது. அப்புறம் என்ன அவனை கூப்பிட்டு? பாரியா, நான் நிஜமான சித்ரா கிடையாது. நான் இந்த வீட்டு வேலைக்காரி விஜயா. நீ என்ன கட்டிப்பியா மாட்டியான்னு கேளு. கட்டிக்கிறேன்னா ஓகே, மாட்டேன்னா அவன் சட்டையை புடிச்சிருவான். கூப்பிடு அவன. என்னங்க? என்னங்க சித்ரா, தோசைக்கு மாவு வச்சிட்டேன், வேறதா வேலை இருக்கா? யோ, நீ என்ன உண்மையிலேயே காதலிக்கிறியா? சரி, வாட் ஆர் யூ டாக்கிங்? நம்ம காதல் தெய்வீக காதல்மா. இது கையில இருக்கிற மாவு மேல சத்தியம். அதுக்கு இல்லையா, நான் மட்டும் அத்தை பொண்ணு சித்ரா இல்லாமே இந்த வீட்டு வேலைக்காரியா இருந்தேனா நீ என்ன காதலிச்சிருப்பியா? சித்ரா, நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஐ லவ் யூ. உனக்கு எம்மா பிரிய மனசியா? இந்த பாரியா, இவ்வளவு நாள உன்னை பொய் சொல்லி ஏமாத்துக்கு என்ன மன்னிச்சிரியா? பொய் சொன்னியா? ஆமா, நான் அத்தை பொண்ணு சித்ரா இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி விஜயா. அப்ப அவங்க யாரு? அவங்கதான் உண்மையான சித்ராமா. அவர் கோபி. ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாம். நினைச்சேன், நான் ஆரம்பத்திலே நினைச்சேன். புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னாங்க. புருஷன் தனியா ஒரு போர்ஷன்ல கூடி இருக்கான், பொண்டாட்டி ஓம் கூட ஓ ரூம்ல தங்கி இருக்கா. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். இப்ப சொல்லியா, நீ என்ன கட்டிக்கவே மாட்டியா? நான் உன்ன கட்டிக்கிறேன், ஆனா இந்த விஷயத்த எப்படி எங்க அப்பா கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ நீ என்ன கைவிட்டு போறியா? ஆமா, இது மாதிரி ஒரு காழைய காலிச்சா இதாமா கடி. எல்லாரும் என்ன மாதிரி தைரியசாலியா இருக்க முடியுமா? அதுக்காக நான் ஒன்னும் கட்டிக்க முடியாது. ஏன் சார், எனக்கு என்ன தைரியம் கிடையாதா? என்னையா தைரியம்? உங்க அப்பா வந்து சட்டையை புடிச்சு ஏன்டா கைதே போயும் போய் நீ காதலிக்கிறதுக்கு ஒரு வீட்டு வேலைக்காரர் தான் கட்சாளா அப்படின்னு என்னையா சொல்லுவ? அது வந்து என்ன சொல்லுவ? அப்பா, நீ மொத்தம் ஒரு வீட்டு வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் காதலிக்க கூடாதான்னு கேப்பியா? கரெக்ட். உச்சாலியா இருக்காரு, சொன்னா புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கேட்டுறேன் சார். அப்படிதான் கேக்கணும். அப்படின்னா மாமா வந்தது விஷயத்த சொல்லிடலாம். அதெல்லாம் சொல்ல கூடாது. அதுக்காக தான் இந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கிறேன். இது பேரு குடும்ப லெட்டர். என்ன பண்ணும்? இந்த லெட்டர்ல நீங்க ஒரு கையெழுத்து போடணும். அதாவது பாருங்க, அன்புள்ள அப்பா, நான் நம்முடைய குல வழக்கப்படி வீட்டு வேலைக்காரருடன் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடணும். நீங்க ஓடுறதுக்கு ஒவ்வொன்னு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். 144/420 அண்ணா நகர். இந்தாங்க சாவி, வச்சுக்கோங்க, கிளம்புங்க. தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? என்ன, ஆட்டோ ரிக்ஷா கூட்டு வருமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். உள்ளுக்குள்ள அரைச்ச மாவு அப்படியே இருக்கு. நாலு தோசை சுட்டுங்களேன். யோ, உன் வாழ்க்கைக்கே வழிகாட்டுக்கு என்ன போய் தோசை சுட சொல்றிய? போயா, போய் ரெண்டு ஆணி ரவா எடுத்துனும். போ. கரெக்ட் சார். நல்ல முருகலா எடுத்துங்க. ஐயோ, எங்க நீங்க அவங்களுக்கு கொடுத்தது உண்மையான அட்ரஸா இல்ல அவங்களை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக ஏதாவது அட்ரஸ் கொடுத்திருக்கீங்களா? என்ன நீ இப்படி சொல்ற? பொய் அட்ரஸ்னா வீட்டுக்கு திரும்பி வந்துட மாட்டாங்க.
நேத்து சொல்லல என்னோட ஃப்ரெண்ட் குருமூர்த்தின்னு ஒரு பையனுக்கு சென்டாப் கொடுக்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அவன் என்ன பண்ணா, அண்ணா நகர்ல ஒரு மசாஜ் கிளப் நிறுத்திட்டு இருந்தான். அங்க ஏதோ போலீஸ் ரைடு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்தோடனே கூட்டிட்டு கிளம்பிட்டான். என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தோன்னு சாவி என்கிட்ட கொடுத்து, எதுக்குடா ஒரு மசாஜ் கிளப் அனாவசியமா பூட்டிருக்கிறது, சாவி வேணா நீ வச்சுக்க, குழந்தைங்களா கூட உள்ளதான் இருக்குது, சாப்பிடு அப்படின்னு சொன்னா. நம்ம கிட்ட எதுக்கு ஒரு மசாஜ் கிளப் சாவி சும்மா இருக்கிறதுன்னு நான் இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். மசாஜ் கிளப்பா? ஆமா. ஐயோ என்ன செய்வாங்களோ. மசாஜ் தான். குட் மார்னிங் சார். வாய்யா ஏட்டு ஏகாம்பரம், என்ன விஷயம் சார்? மாச கடைசியில கேஸ் ஒண்ணு கொண்டு வரல, ரொம்ப கோவிச்சுக்கிட்டீங்களே. அருமையான கேஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்படி என்ன அருமையான கேஸ்? அண்ணா நகர் பிளாட் நம்பர் 144/420 ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் சமூக விரோத சதியில் ஈடுபட்டுறாங்க சார். என்னையா சொல்றது? அந்த கன்றாவே எப்படி சார் என் வாயால சொல்றது? அதுக்குன்னு வேற வாயா கடை வாங்க முடியும்? சொல்லு தொலையா. காது கொடுங்க, சொல்றேன். அபச்சாரம் அபச்சாரம் விபச்சாரம். யோ உடனே போய் ஆளை புடிச்சு வாயா. சார் இந்த கேஸ்ல நான் தலையிடக்கூடாதுன்னு சம்சாரம் சொல்லிருக்குங்க. ஏயா நான் ஒரு சபல கேஸ். நீயுமா? சித்ரா என்ன இது லெட்டர்? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் கோபிய லவ் பண்றேன், அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம். அதுக்கு என் மகன் தான் பலியாகணுமா? ஏன் சித்ரா என்ன காலியானா, உங்க மகன் வாயில எலுமிச்சம்பழத்தை வச்சு நெத்தியில குங்குமத்திட்டு பலி கொடுக்கறதுக்கு அவன் என்ன சார் பண்ணும்? அவனுக்கு வேலைக்காரிய பாத்தோம்னா அவனே ஏரியாத ஒரு மாதிரி காதல் அன்பு பக்தி பாசம் என்ன இருந்தாலும் அப்பன மாதிரி தானே பிள்ளை இருப்பான். போதும் பக்கிண்டல், இப்ப அவன் எங்க 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 தொடப்பவங்க போயிருப்பான். ஐயோ ஆசாசியா என்ன பாக்கணும், என்னோட சம்பந்தம் வச்சுக்கணும் நினைச்சிட்டு இருந்த தங்கச்சி முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? குப்பி குப்பி என் தங்கச்சி என் பையனை பாத்துருக்காளா? உங்க தங்கச்சி எங்க உங்க பையனை பாத்தாங்க? என்னதானே உங்க பையனை உங்க தங்கச்சி பாத்தாங்க? என்னப்பா சொல்ற மாமா, நடந்தது என்னன்னா கேளுங்க. பிளாஷ்பேக். அப்படியே நடந்தது? ஆமா சார். என்ன இருந்தாலும் காதலோட அருமை உங்களுக்கு தானே தெரியும். வேலைக்காரி எடுத்து ஓடணும் வரலையா நீங்க? ஐயோ ஏன்பா அதையே திரும்ப திரும்ப சொல்றேன் கோபி, எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? என்ன, சிங்கப்பூருக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கணுமா? நோ, நான் சிங்கப்பூர் போறதா, என் தங்கச்சிய பாக்காம நான் இந்தியா விட்டு கிளம்புறதா, கேவலம் பெத்த பையனுக்காக சொந்த பந்தத்தெல்லாம் நான் இழக்க மாட்டேன்பா. அப்ப உங்க தங்கச்சி வந்தோன்னு ஆசையா கேப்பாங்களே, அண்ணா அண்ணா எங்க அண்ணா உன் பையன், என்ன சொல்லுவீங்க? அவன் உங்க வீட்டு வேலைக்காரி நூட்டாமா சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. முடியுமா? வேற என்ன சொல்லுவீங்க? என்ன காமிச்சு இதோ நிக்கிறானே ராஜா மாதிரி, இவன் தான் என் பையன் பிரேம் சொல்லுவீங்களா? கரெக்ட். இவரும் புத்திசாலியா இருக்காரு. ஏன்பா நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எனக்கு தெரியாம என்னுடைய பையனா நீ தானே ஆக்ட் பண்ண? ஆமா. இப்ப எனக்கு தெரிஞ்சே என்னுடைய பையனா ஆக்ட் பண்ணிடு. நான் விளையாடுறீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஃப்ராட் அடிக்க சொல்றீங்களா? இன்னொரு பையமா நடிக்க சொல்றீங்களா? நோனும் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது சார். ஒரு தடவை தான் செய்யணும். பிளீஸ் தயவு செஞ்சு ஒத்துக்குப்பா. நோனும் அப்படி எல்லாம் செய்ய முடியாது சார். அப்புறம் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணுவாங்க. என் தங்கச்சி என் பேர்ல வச்சுக்கிற மதிப்பையும் மரியாதையும் நான் கெடுத்துக்க விரும்பலப்பா. கோபி இந்த விஷயத்துல மாத்திரம் நீ ஹெல்ப் பண்ணிலாம், வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு கடமைப்பட்டவனா இருப்பா. அப்படியா? எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? கட்டாயம் செய்து வைக்கிறேன். மாமா எவ்ளோ கெஞ்சுறாரு, ஒத்துக்குங்க கோபி. உனக்காக நான் ஒத்துக்கிறேன் சித்ரா. பாத்தீங்களா சார், இதுதான் தெய்வீக காதல். தயவு செஞ்சு இதை மாத்திரம் நீங்க பிரிக்க கூடாது. ஒரு முக்கியமான விஷயம், எங்க கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நான் சொல்றபடிதான் நீங்க கேட்கணும். சரி, அதை மீறி உங்க தங்கச்சியை பார்த்து ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன உண்மை? நான் உங்க பையன் கிடையாது. அப்படின்னா எங்க உங்க பையன்? எங்க இந்த வீட்டு வேலைக்காரி? இந்த வீட்டு வேலைக்காரி சிக் சிக் சிக், உங்க பையன் அவ கைய புடிச்சுக்கினு டக் டக். நீ சொல்றபடி எல்லாம் நான் கேக்குறேன்டா. டாவா? இல்லப்பா, டான் சொன்னாதான் அப்ப பிள்ளை அப்படிங்கிற ஒரு பற்று இருக்குன்னு மத்தவங்க நம்புவாங்க, அதனாலதான்டா. அப்படியாடா? சார் தந்தி பிரேம்ங்கிறது இவரு தான் பிரேம். நான் தான் பிரேம். அவரே சொல்லிட்டாரு, ஏதாவது ப்ராப்ளம்னா நாளைக்கு அவரை தான் நீ கேட்கணும். கொஞ்சம் இரிய, அவசரப்படாத. முதல்ல தந்தியை பிரிச்சு படிப்போம். நல்ல தந்தியா இருந்தா கையெழுத்து போடுவோம், கெட்ட தந்தியா இருந்தா ஒட்டி திருப்பி கொடுத்துருவோம். அரைவிங் டுமாரோ மார்னிங் அட் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் மகாலட்சுமி. நாளை காலையில உங்க தங்கச்சி மகாலட்சுமி மாறாங்களாம். தம்பி என் தங்கச்சி இன்னும் நெகிழ்ச்சி கழிச்சுட்டாங்க. எதுக்காக தந்தியா விஷ்மூனை போட்டு இந்த உலுக்கு உலுக்கிறீங்க? இன்னும் ரெண்டு வாட்டி உலுக்கிட்டீங்கன்னா அவர் வீட்டுக்கே தந்தி கொடுக்க முடியாது. இத பாருப்ப, இனிமே அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் இந்த வீட்டு பக்கம் வராது. ஏன் சார் பைத்தியமா? யார பாத்தியா பைத்தியம் கேக்குற? பார்த்தா தெரியல. அப்ப வெளியில ஒரு போர்டு போட வேண்டிய நாய் ஜாக்கிரத மாதிரி போட்டாம பக்கத்து வீட்டு நாய் எல்லாம் சண்டைக்கு வந்துருச்சு, அவரும் நாங்களும் ஒன்னான்னு. அப்புறம் நாய் எல்லாம் சேர்ந்து ஊர்வலம் போய் நாய் சங்கத்துல சொல்லி என்ன, அப்புறம் பயங்கர பேஜாரா போச்சு தெரியுமா? இவ்வளவு கேவலமான மனுஷனா? ஐயோ ஓவர் டைம் போட்டு துப்பிட்டு போறானையா. தம்பி கோபி என் தங்கச்சி வந்தவொடனே அவ சந்தேகப்படாதபடி என் மகன் மாதிரியே நீ ஆக்ட் பண்ணணும். நான் தான் ஆரம்பத்துல இருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் வந்து புதுசா பயங்கரமா உணர்ச்சி வசப்படுறீங்க. ஏங்க ஓவர் ஆக்ட் பண்றதுக்கு அளவே கிடையாத, ஊம வேஷம் போட்ட கூட பேசிடுவீங்க போல இருக்க. வாயா ஏட்டு,
அண்ணாவருக்கு சரியாச்சு? போய் கேட்கறேன் சார். அந்த பையன் சிங்கப்பூர் பையனா, இங்கிலீஷ்ல டாட் பூட்னு பேசுறான். அந்த பொண்ணு? அவன் பொஞ்சாதியா, ஆனா கல்யாணம் ஆகலையா. ஏன் சார் கல்யாணம் ஆகலன்னா பொஞ்சாதியா? மேல விசாரிக்க வேண்டியதானே. விசாரிச்சேன் சார், கல்யாணம் ஆகலன்னா பொஞ்சாதி இல்லையா? மேல ப்ரொசீட் பண்ண வேண்டியதானேன்னு கேட்டையா? முடியலையா சார். அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் தொடப்பும் கையுமா நிக்கிறா. நான் ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொன்ன? இன்ஸ்பெக்டர் அனுப்புறேன்னு. முருகா, சண்முகா, கந்தா, கடம்பா, கார்த்திகா, எப்ப வந்த? இப்பதான். என்னம்மா சித்ரா கையில தொடப்போம்? அது வந்துமா இந்த விஜய் எங்க? விஜயா, ஏமா நீ கேக்குற? நீ ஊருக்கு போன இல்லையா, அதுக்கு மறுநாளே அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டாமா. பிரேம், நான் நினைச்ச மாதிரி பண்ணிட்டியடா பாவி. ஐயோ முழுக்க கேளுங்க, அவ மொறப்பையனே எடுத்துட்டு ஓடி போயிட்டா. பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்தோம், இப்படி பண்ணிட்டானே. குடும்பமே ரத்த ஒதிப்பா இருக்கு. அதாவது நேத்துக்கு நீங்க வரேங்கன்னு சொல்லி தந்தி அடிச்சீங்க இல்லையா, அந்த தந்தியை காமிச்ச நான் பாட்டு பாடிதான் கூட்டினு வரேன் அப்படின்ட்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனா? நான் மாம்பழத்திலேயே இறங்கிட்டேன். ஐயோ சரி வந்துருவார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, பிரமாதமா பாடிட்டு வருவார் பாருங்க. பாடாத முல்லை நீ பாசத்தின் எல்லை, நாடகமே என் வாழ்வின் தொல்லை. நீ பாடும் பாட்டு அதை நானும் கேட்டு வந்தேனே லீவு போட்டு. எந்த டைரக்டர் பேச்சை கேட்டு எனக்கு விவரங்க வந்தாரு இப்போ. தங்கச்சி, அண்ணா, தங்கச்சி. அப்பா, ஐயோ அப்பா, அப்பா, ஐயோ அப்பா. என்ன சிதம்பரம் நடிக்க வந்தீங்களா? நான் ஆபீஸ் போன உடனே டெஸ்ட் வச்சு ராஜகோபால்ட்ட நீங்க வரமேனா சொல்லி தந்தி வச்சுனே. ஐயோ ராஜகோபால், இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையா, வகையா மாட்டி விட்டானே சார். நிஜமான சிங்கப்பூர் சிதம்பரம் வந்துட்டார் சார். நீங்க வேற இங்க இருந்தா அனாவசியமான குழப்பம் ஆயிடும். அந்த அம்மா வரத்துக்குள்ள நைசா தாண்டி தாண்டி ஓடி போயிருங்க. சித்ராவுடைய அம்மா என் அண்ணன் நம்பிக்கிட்டு உள்ள போயிருக்காங்க, இப்ப காஃபி எடுத்துட்டு வருவாங்க. இது என்ன பெரிய ப்ராப்ளம்? காஃபி வந்தா நான் சாப்பிட்டு போறேன். வீட்டுக்குள்ள ஒரு பைத்தியம் வந்தது, கல்லால் அடிச்சு அமிச்சு சொல்றேன். தயவு செஞ்சு போயிடுங்க சார். இந்த இடத்தை விட்டு நான் நகர முடியாது. விஷ்ணு சார் வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகர முடியாது. அது யாரு விஷ்ணு சார்? நீ தானே சொன்ன அன்னைக்கு டைரக்டர் விஷ்ணு சார் வருவாரு, மறைஞ்சு பாப்பாரு அப்படின்னு சொன்னேன். ஐயோ சின்ன போய் சொன்ன, இப்படி மாட்டி விட்டுச்சு. சார் சொன்ன கேளுங்க சார், தயவு செஞ்சு சார். இது உங்க கை இல்ல, கால். சொன்ன கேளுங்க சார், நிஜமான சிங்கப்பூர் சிதம்பரம் வந்துட்டார் சார், போயிடுங்க சார். அத்துமையா என்னோட பி ஏன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார் சார். முன்னால வந்த பி ஏன்னு சொல்லிக்கிறேன். ஐயோ என்னங்க இது எல்லாம்? என் தலையெழுத்து, எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்ண சொல்றேன்? என்ன தம்பி தலையெழுத்து? வாங்க வந்துட்டீங்களா? என்ன தம்பி தலையெழுத்து? அது ஒண்ணு இல்ல, எங்க அப்பாக்கு சிங்கப்பூர்ல ஒரு பிசினஸ்ல ஒரு 20 கோடி ரூபாய் நஷ்டம், அதான் தலையெழுத்து. 20 கோடி நஷ்டமா? ஆமா. எப்படின்னா ஒரு ஆள் மாறாட்டம் நடந்து போச்சுமா? வாய முடிட்டு காபி குடிக்க வேண்டியதானே. அது ஒண்ணு இல்ல, அதாவது அப்பா 20 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கப்பல் வேணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க துட்டு வாங்கினு கப்பல் தர முடியாது, இந்தியானா பீரங்கி தான் தருவேன் அப்படின்ட்டாங்க. அதான் சின்ன குழப்பத்துல இருக்கிறோம். என்ன அது, என்ன மாதிரி நீ ஏமாந்து போயிட்டிய? என்னமா பண்றது? தங்கச்சி உன்னை பார்த்து அண்ணன் இங்கே வந்தேனே, ஓடி வந்தேனே. சிங்கப்பூர் வராரு. வாங்க வாங்க வாங்க. அப்பா பாத்தியப்பா, இவர் தான் உன்னோட பிஏ பாரு. வாங்க பிஏ. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? கையில பொட்டி பிடிக்கலாம் காணும். என்ன எல்லாம் கஸ்டமர்ஸ்ல பிடிக்கிறாங்களா? வாங்க வாங்க. பிஏவா? பிஏக்கு எப்படி நம்ம குடும்ப பாட்டு தெரிஞ்சது? நான் சொல்றேன், இனிமே இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் நான் தான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து எங்க அப்பாவை தேடி பாட்டு பண்ணீங்க இல்லையா, ரேடியோ டிவி எல்லாம். அந்த டிவியில பாடின பாட்டை யாரோ வீடியோ எடுத்து சிங்கப்பூர் அமைச்சிட்டாங்க, அது அங்க ஹிட் ஆயிடுச்சு. பிஏ பாடினே வந்தாரு. அப்படியா? ஆமா. இருங்க, உங்களுக்கும் காஃபி கொண்டாரு. ஏப்பா
என்னப்பா இதெல்லாம் சார்? அந்த மாவரத்துக்குள்ள சுருக்கமா சொல்றேன், விவரமா புரிஞ்சுக்கங்க. இத பாருங்க சார், உங்க வேஷத்துல நடிக்க தான் நான் இவரை ஏற்பாடு பண்ணேன். இவர் கொஞ்சம் லேட் நீங்க வந்துட்டீங்க, இன்னைக்கு நடனா நீங்களே கொஞ்சம் லேட் அவரே வந்துட்டாரு. அதனாலதான் சார். ஏன்பா இதுக்கா இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்தேன்? என் தங்கச்சிய தங்கச்சியின் வாயினரே கூப்பிடுற பாக்கியம் கூட இல்லாம பிஏன்னு தள்ளி நிக்க சொல்றியாப்பா? சார், சொந்த தங்கச்சி வீட்டுல தங்கச்சி பக்கத்துல நின்னுக்கணும், எப்ப வேணா சத்தம் போட்டு தங்கச்சி அப்படின்னு மனசுக்குள்ளேயே கூப்பிட்டுக்கங்களேன். நோ, நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். என் தங்கச்சி நான் பிரிய மாட்டேன். தங்கச்சி தங்கச்சி வேலைக்காரி எங்க? கோபி மன்னிச்சுடுப்பா, நாங்க இந்தியால எல்லாத்துக்கும் ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறோம், அதையும் மீறி கலராட்டா பண்ணீங்க. இப்ப சொல்ல மாட்டேன். நான் பிஏ தான்ப்பா. சபையில சொல்லுங்க. காபி வருது, காபி வருது. தங்கச்சி நான் பிஏ தாமா. நல்லா இருக்கே தங்கச்சி, நான் பிஏ தாமா. சித்திர நல்லா இருக்கல தங்கச்சி, நான் பிஏ தாமா. நான் பிஏ தான், நான் பிஏ தான். யோ, இப்ப நீ பிஏவா இல்லையா நான் கேட்டேன்? என்னது சரியான பைத்தியமா இருக்கும் போல இருக்க இந்த பிஏ? அத்த தயவு செஞ்சு அவரே எதுவும் சொல்லாதீங்க. சிங்கப்பூர் பாஷையில பைத்தியம்னா திருடன் அர்த்தம். திருடன் பொறுக்கின்னு அர்த்தம். என்னது பைத்தியக்கார திருடன் எல்லாம் பிஏவா வச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ, எனக்கே இப்பதான் பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு. அவசரப்படாதீங்க, கதை திடீர்னு மாறி போச்சு, கவலைப்படாதீங்க. தங்கச்சி காபி ரொம்ப நல்லா இருக்கு தங்கச்சி. இப்ப நான் கேட்டேன், எதுக்கு அனாவசியமா தாய் குழந்தைகிட்ட கெட்ட பேர் வாங்குற? என்ன இந்த பிஏக்கு எப்படி பைத்தியம் பிடிச்சது? நான் சொல்றேன், எல்லாம் கவனமா கேக்கணும். யோ பிஏ, கவனமா கேளு. அத இந்த பிஏக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அந்த தங்கச்சி மேல ஒரு உசிரியே வச்சிருந்தாரு. ஒரு நாள் என்னாச்சு, திடீர்னு அந்த தங்கச்சி செத்துட்டாங்க. வேலைக்காரி விஷயத்த சொல்லிடுவேன் ஜாகிரத. அப்புறம் என்னாச்சு, இவருக்கு யாரோ பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு ஒரே அழுக. அழையா தங்கச்சி தங்கச்சி ஓரியா ஓவர் ஆக்டிங். ஏன் தங்கச்சி தங்கச்சின்னு பரம்பரை போய் டவரா டபுள கழுவி வையா, போயா பொட்டி எடுத்து உள்ள போய தங்கச்சி தங்கச்சி. கோபி என் நிலைமைய பாத்தியா? நீ பூட்ட கேசு பிரேம் தம்பி. ஐயோ, நீங்க சன்னி திவால். மேனேஜர் சார், நீங்க நடிக்க வேண்டிய வேலை வந்துருச்சு. இப்ப மகாலட்சுமி அம்மா வருவாங்க, அவங்களை கூப்பிட்டு எனக்கு சிங்கப்பூர்ல நிறைய வேலை இருக்கு, அதனால உடனடியா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. அவங்க அப்படி முகூர்த்தம் அமையல, அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்க சொல்லுங்க, கமிட் பண்ணிடுவோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் சொல்லணும், சொல்லிடுறீங்க. ஏதாவது சொன்ன வெட்டி போட்டுடுவேன். என்னது என்ன பிரேம் தம்பி, இந்த காலையில இருந்து தங்கச்சி 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 தங்கச்சின்னு பின்னாடியே சுத்துது. காலையில காபி கறந்துட்டு இருந்தேன், தங்கச்சின்னு காதல கத்துச்சு, காபி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. காபி கொட்டி போச்சா? இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒரு வாய் காபி கூட சாப்பிட்டேன். வேற போட்டு கொண்டு வரேன்பா. ஏதோ உண்மையை சொல்லணுமா தங்கச்சி? உண்மைய சொல்லணுமா? ஏயா, இந்தியா வந்துட்டு உண்மைய சொல்லணும்னு ஆசைப்படுறியா? என்னையா உண்மை எல்லாம் இந்த வேலைக்காரி விஷயம் தானே? நோ, யாரும் இந்த வீட்டுல வேலைக்காரிய பத்தி பேசவே கூடாது. அப்புறம் என்னையா உண்மையை நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஒண்ணுமே சொல்லலப்பா, எதுவும் சொல்லல. ஆண்டவனே, என் விதிய பாருடா தங்கச்சி. அது என்ன எருமை கண்ணுக்குட்டி மாதிரி தங்கச்சி? யோ, ஏன் தங்கச்சி தங்கச்சின்னு புலம்புற? எனக்கு இல்லாத பாசம் உனக்கு என்ன? ஏன் தங்கச்சியா? ஓவர் ஆக்ட் பண்ண வேலையை விட்டு ஒரே அடியா தூக்கிடுவேன். அதானே என்னைய ஓவர் ஆக்ட் பண்ற? சார பாரு, ஆக்டே பண்ண நிக்கிற, நீ ஓவர் ஆக்ட் பண்றிய. ஓவர் ஆக்ட் பண்ண அவ்வளவுதான் தூக்கிடுவார். பிரேம் தம்பி, என்னத்த ஆக்கிற சாப்பாட்டு அத்தனை அது ஒன்னே கொட்டிக்குது. அது எங்கப்பா? எங்க அண்ணன் தான் சாப்பிடுறதே இல்ல. ஏண்ணா, என் சமையல் பிடிக்கலையா? என்ன இருந்தாலும் என் பெண்டாட்டி பங்கஜம் சமையல் மாதிரி ஆகுமா? பங்கஜமா? வேலைக்காரி பேரு அஞ்சல இல்ல? நான் சொல்றேன், அம்மா பேரு அஞ்சலதான். அப்பா என்ன பண்ணாரு, அம்மாவ கல்யாணம் கட்டிட்டு சிங்கப்பூர் போனாரு. அங்க போனோம்னா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு, இதான் என்னுடைய சம்சாரம், பேரு அஞ்சல அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னாங்க. என்னயா இவ்வளவு கேவலமா சிரிக்கிறீங்க கேட்டதுக்கு, சிங்கப்பூர் பாஷையில அஞ்சலன்னா வீட்டை விட்டு ஓடி வந்த பொண்ணுன்னு அர்த்தமா? அப்புறம் அப்பா எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி அடுத்த நாள் இன்னொரு மீட்டிங் போட்டு பங்கஜோன் மாத்தி வச்சாரு. பங்கஜோனா சிங்கப்பூர் பாஷையில பிளேன்ல ஆசையா வந்து உக்காச்சிருந்தவங்கன்னு அர்த்தமா? அண்ணா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? அண்ணனுக்கு ஒண்ணு என்ன, பத்து வரைக்கும் தெரியும். அது இல்ல, ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். என்னமா? சின்ன வயசுல ஆப் டிரைவர் போட்டுப்பீங்களே? அது இல்ல. அது இல்லையா? என்ன அது? சின்ன வயசுல ஒரு பாட்டு பாடுவியே, ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். கோபி, சின்ன வயசு பாட்டு? என்னையா பாட்டு? என்ன சார் இது, சிச்சுவேஷன் தெரியாத பேசுறீங்க. நடிப்புன்னா இதெல்லாம் கத்துக்க வேண்டாமா? நீங்க ஒரு அண்ணன், அவங்க தங்கச்சி, ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றீங்க, சின்ன வயசு பாட்டு என்ன? கை வீசம்பா கை வீசு கடைக்கு போகலாம் அப்படி பாடுங்க. ஐயோ, அந்த பாட்டு வராது. ஆமா, உங்களுக்கு அந்த அளவுக்கு நடிப்பு வருமா? பாட்டு வராதுன்றீங்கள? சின்ன வயசுல எல்லாரும் பாடின பாட்டு ஒண்ணு இருக்கு, என்ன அதை பாடிடுங்க. என்ன சொல்லு? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்.
இந்த வருஷம் அகாடமில நீங்க உண்டு போங்க. தேங்க்யூ. சின்ன வயசுல இருந்த குறும்பு அப்படியே இருக்குது. குறும்பு அவருக்கு அவ்வளவுதான் வரும், குறும்பல் தான் இல்ல. அது இல்லன்னா சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போகும்போது பாட்டு பாடுவீங்களே, நான் கூட கேட்டேன் எனக்கு கத்து குடுன்னு. சீப்பா உன கத்து குடுக்க முடியாதுன்னு சொன்னீங்களே அந்த பாட்டு. எலக்ட்ரிக் ட்ரெயின் பாட்டா அப்பியே? உனக்கு தான் தெரியும் என்ன பாட்டு அது. தீனகருணாகரனே நடராஜா அதே பாட்டு அதே பிச்சு. பிச்சு குரல் கட்ட. ஆமா இந்த பாட்டு எப்படி பிஏக்கு தெரிஞ்சது? நான் சொல்றேன் வழக்கம் போல, நானே சொல்றேன். அதாவது என்னாச்சு, எங்க அப்பா வந்து உங்களை சந்திக்கணுங்கும் போது இந்த பழைய நனவுகள்லாம் ஞாபகப்படுத்த பாத்துருக்காரு. அப்போ பழைய நனவுகள்லாம் ஞாபகம் வரலன்னா நீங்க திட்டுவீங்களே, ஒத்துக்க மாட்டீங்களே. அதனால என்ன பண்ணாரு, பிஏ கூட்டு அப்பாவுக்கு பழைய நனவுகள்லாம் எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அதெல்லாம் பிஏ கிட்ட சொல்லிட்டாரு. பிஏ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கினார். நம்ம அமைக்கினா பிஏ பாடுவாரு. இங்க பாத்தீங்களா வயத்துல பாஸ்வார்டு ரிவைண்டு பிள்ளை எல்லாம் சுவிச்சு வச்சிருக்கோம். பிஏக்கு நல்ல ஞாபக சக்தி. ஆமா பிஏக்கு நல்ல ஞாபக சக்தி. உனக்கு ஞாபக சக்தியே கிடையாது, வராதுன்னா வந்து நிக்கிற. என்ன பண்ண சொல்ற? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்னமா? நீ என்னோட உண்மையான அண்ணன். நான் பின் என்னண்ணா அந்த பைத்தியம் திருட பொறுக்கி விட்டுட்டீங்களே, அதுக்கு இருக்கிற பாசத்துல பாதி கூட உனக்கு இல்லையே. என்ன தங்கச்சி அப்படியா சொல்லிட்ட? தங்கச்சி அண்ணா உணர்ச்சி வசப்படாதியா, எப்படியும் கதை உண்மையில தான் முடிய போகுது. நீங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடி ஒண்ணு சேர்ற வரைக்கும் இந்த கேசட் ஓடும், கவலைப்படாத. என்ன தங்கச்சி, என்ன கீழெல்லாம் இவ்வளவு குப்பையா இருக்கு? ஏமா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரி இல்லையா? சந்தேகமே இல்ல, நீ அண்ணன் தான். அத்த எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்னடா இது, வந்து இத்தனை நாள் ஆகுதே வேலைக்காரிய பத்தி கேட்கவே இல்லையான்னு பார்த்தேன், கேட்டுட்டேன். நீ அண்ணன் தான். அப்புறம் என்ன வேலைக்காரி வழியா நீங்க தான் அண்ணன் தெரிஞ்சு போச்சு. அப்பா சார் சிங்கப்பூர்ல எனக்கு என்ன சிங்கப்பூர்ல வேலையா? விஷ்ணு சார் வந்து ஓகேன்னா எவ்வியுமோ பரணியோ சத்யா ஸ்டுடியோவோ அங்கதான் ஷூட்டிங். ஷூட்டிங் சிங்கப்பூர்ல இப்போ சொல்லுங்க. பிரேம் தம்பி புரியறது? புரியுதான், நேரா அவங்களுக்கே சொல்லிருக்கலாம். பக்கத்து முருகன் கோயில்ல நாளை காலையில உனக்கும் சித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணிருக்கேன். நாளை காலையிலேயே நிச்சயதார்த்தம் அப்படின்னா நாளைக்கு மத்தியானமே கல்யாணம், நாளைக்கு சாயங்காலமே. என்னது ரிசப்ஷன் தான், வேற என்ன அவசரப்படுறியே? அதுக்கேவா, நம்ம குல வழக்கப்படி உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். அது என்னது குல வழக்கப்படி என்ன செய்வீங்க? என்னன்னா சொல்லவே இல்லையா? இவர இந்த அண்ணன் வேணவே வேணாம், இவரை கேட்டா குலமே மாறிடும். நம்ம பிஏ வைக்கப்போம். பிஏ அது என்ன குல விளக்கம் சொல்றேன் சொல்லுங்க. பையனுக்கு மொட்டை அடிச்சு சந்தனம் பூசி முருகன் கோயில சுத்தி வரணும் கோவணத்தோட. ஐயோ என்னமா அது, நான் விளையாட்டுக்கு வரல. ஏங்க இது என்னங்க நிச்சயதார்த்தமே கோமணத்தோடைய? ஐயோ அப்படின்னா ரிசப்ஷன் நினைச்சு பாருங்க. வேணாங்க, கழுத்துல டையும் கீழே கோமணம் இருந்தா எப்படி நல்லாவா இருக்கும்? ஏன் அப்பயே என்னையா அது, உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் மாத்தி சொல்லியா? கவலைப்படாத மாட்டி சொல்றேன். என்ன கழுத்துல கோமணம் கீழே டையா வேணையா? யோ அந்த அந்த மேனேஜர் தான் உன்னை பயங்கரமா தகராறு பண்ணிருக்கான், அவனை மாட்டி விடு. கொஞ்சம் இருங்க, ரிவைஸ்டு பட்ஜெட் மாதிரி வருது. யோ சரியா பாத்து சொல்லியா? பிரேம் கடல் கடந்து பிறந்ததுனால குல வழக்கம் அவனை பாதிக்காது. அதனால அதனால அவன் கப்பனுக்கு மொட்டை அடிச்சு கடும்புள்ளி செம்புள்ளி குத்தி குத்தி முருகன் கோயில ஆறு முறை சுத்தி வரணும் கோவணத்தோட. முருகா முருகன் தேவையில பசங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தது. அப்புறம் என்ன அடுத்தது? நல்ல விஜய ஒண்ணு வச்சுக்க வேண்டியதான். அதுல என்ன கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இந்த வாரமே வச்சுக்கலாம் தங்கச்சி. உன்னை யாரையா கேட்டேன் போய் என்ன? ஏன் பேசிட்டு இருக்கும் போது முக்கியமான விஷயமா என்னமோ இந்த வாரமே வச்சுக்கலாம் அப்படின்றே பேசாம அப்படி ஓரமா இருக்கியா போய? அண்ணா கல்யாணத்தை சிங்கப்பூர்லயே வச்சுக்கலாம், அப்பதான் நமக்கு கௌரவமா இருக்கும். சிங்கப்பூர்ல வேண்டாமா, அங்க குளூர்ல அடுப்பு பத்த வைக்க முடியாது. நாதஸ்வரம் ஊதினா நாலு மாசம் உள்ள தண்டு போயிடுவான், அங்கெல்லாம் வேண்டாமா பேசாம இருக்கியா? அப்ப சரி கல்யாணத்தை மெட்ராஸ்லயே வச்சுக்கலாம். சரி ஆனா ஒண்ணு என்ன, கல்யாண செலவு முழுக்க என்னோடதான். நோ, இந்த கல்யாண செலவு முழுக்க நம்ம பிஏ தான் பண்றாரு. பிஏவா? பின்ன இதுகிட்ட எது பணம்? மொட்டை 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 முளக்கு சார். யோ பிஏ என்ன எது, எங்க அண்ணனை பார்த்து
மொட்டை மொட்டை மிளகு சாருங்கிற தங்கச்சி அது ஒண்ணு இல்ல அது மொட்டை மொட்டை அது சிங்கப்பூர் பாஷையில மொட்டைனா கோடீஸ்வரன் அர்த்தம் மிளகு சார்னா தருமவான் அர்த்தம் அதுதான் மொட்டை மொட்டை மிளகு சாரு மொட்டை மொட்டை மிளகு சாரு அப்படியா மொட்டை என்ன தங்கச்சி அது இல்லன்னு கல்யாண செலவர் எதுக்காக பிஏ செய்யணும் அது ஒண்ணு இல்லம்மா அவர் பையனை அவர் தங்கச்சி பொண்ணு குடுக்கறதா ஒரு ஏற்பாடு கடைசி நிமிஷத்துல இவர் பைய ஒரு வேலைக்காரி எழுத்து விட்டு ஓடிட்டான் அங்கேயும் வேலைக்காரியா அதனால இந்த கல்யாண செலவு முழுக்க நம்ம பிஏ தான் பண்றாரு யோ பிஏ உன் பைய வேலைக்காரி எழுத்துட்டு ஓடி போயிட்டால சும்மா விடலாமா நடு ரோட்ல கட்டி வச்சு அவன் மூஞ்சல காரி துப்ப வேண்டாம் நீ எல்லாம் வந்துட்ட சிங்கப்பூர்ல இருந்து ஆண்டவரே இப்படி அவமானப்பட வச்சுட்டானே தெரியுது இல்ல பிசாம உட்காரி அப்படி புலம்பாத உட்காரி அப்படி ரெண்டு காபி கொண்டாப்பா என்னப்பா கோபி இது நீங்களா மேனேஜர் சார் மொட்டை சொன்னதோ வீட்டுக்கு பூஜை சமயக்காரன் தான் வச்சுட்டாங்க நினைச்சேன் என்ன இப்படி பளபளன்னு மொட்டை ஐயோ எவ்வளவு சந்தனம் சார் ஒரு காட்டியே அழிச்சிருக்காங்க போல இருக்கு போப்பா கிண்டல் பண்ணாதப்பா நீ மாட்டுக்கு என்ன தனியா விட்டு போயிட்ட நான் எவ்வளவு நேரம் சமாளிக்கிறது அதிகாரு சார் மணிங்கின நெய் ரோஸ்ட் மாதிரி படுத்திருக்கிறது அண்ணன் போட்டு கொடுக்க பாத்தாரு தங்கச்சி போட்ட போட்டுல அடங்கி ஒடுங்கி அப்படியே உட்கார்ந்துருக்காரு என்ன சார் உண்மை இப்படி மடங்கி கிடக்கு ஏயா சொந்த டைலாக் பேச பாத்தியா இனிமே நான் வாயே துறக்கலப்பா அப்படி இருக்கணும் சிங்கப்பூர் சிதம்பரத்தை கேக்குறீங்க தெரிஞ்சா இவங்க ரெண்டு பேர்ல யார் சிங்கப்பூர் சிதம்பரம் நான் சொல்லுவேன் அண்ணா நகர்ல ஒரு வீட்டுல விசாரிக்க போகும்போது ஒரு பையனு சதா தொடர்பு முக்கியமா இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணை கேட்டு அந்த பொண்ணு இந்த வீட்டை வேலை செய்யற பொண்ணுன்னு சொல்லுது பையன் சிங்கப்பூர் சிதம்பரத்தோட பையனா யாரு சிங்கப்பூர் சிதம்பரம் ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு தலை சுத்துது காபி சாப்பிட்டு வந்துடுறேன் என்ன இங்க ஒரே கலாட்டம் வாங்க 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 அது ஒண்ணு இல்ல இன்ஸ்பெக்டர் ஏரியாவுக்கே புதுசா சிங்கப்பூர் எப்படி போறதுன்னு கேட்டாங்க டபுள்ஸ் போனா போலீஸ்ல பிடிச்சிப்பாங்கன்னு சொன்னாங்க என்ன தம்பி சொல்றேன் அது ஒண்ணு இல்ல இவங்க ரெண்டு பேர்ல யார் சிங்கப்பூர் சிதம்பரம்னு கேக்குறாரு அது அங்க நிக்கிறாரு மொட்டை அவர்தான் சிங்கப்பூர் சிதம்பரம் எங்க அண்ணன் இது எங்க அண்ணன் பையன் பிரேம் இன்னை காலையில தான் பிரேமுக்கும் ஏ மக சித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது இனிமே மாத்த மாட்டாங்க எங்க அப்ப நாம புடிச்சது யாரு சார் ஏன் சார் உங்களுக்கு ரெண்டு பசங்களா பிஏ எனக்கு ரெண்டு பசங்களா என்ன இதெல்லாம் போய் பிஏ கிட்ட கேட்டு ஒண்ணுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு ஒரே பையன் தான் எனக்கு ஒரே பையன் அப்பா மகளே அப்பா நீங்க தான் சிங்கப்பூர் சிதம்பரம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுங்கப்பா இன்ஸ்பெக்டர் நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் என்னையா உண்மை இந்த வீட்டுல ஏதோ குழப்பம் நடக்குது அதுதான் உண்மை தங்கச்சி உன்னை பார்த்து அண்ணன் வந்தேனே ஓடி வந்தேனே மகாலட்சுமி மகாலட்சுமி உங்க அண்ணன் கிடைச்சிட்டான் உங்க அண்ணன் கிடைச்சிட்டான் என்ன செலவு தெய்வம் பண்ணிருக்கேன் தங்கச்சி யார நீ சாசா இவன் தான் பிளேடு பக்கரி ஐயா நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன் கைதே கம்முனு கட்டுற உண்மையை சொல்றியா நாங்களே உண்மையை சொல்லு கியூல நிக்கிறோம் காடு வச்சிருக்கிறியா இல்லங்க சரி சொல்லு இந்தாலதான் எனக்கு 500 பணத்தை கொடுத்து ஒரு பாட்டையும் சொல்லி கொடுத்து அண்ணன் நடிகை இட்டுக்கு வந்தாரு பிளேடு பக்கரி ஆள் மாறாட்டம் விடுற நரகாசேஷனுக்கு போங்க வந்ததுக்கு ஒரு கேஸ் கைதா யார நீ தம்பி ஐயோ அவருதான் எங்க அப்பா உங்க அப்பாவா என்ன இவ்வளவு கேவலமான ஒரு அப்பா வச்சிருக்கீங்க பிரேம் தம்பி என்ன நடந்தது ஆரம்பத்தில இருந்து சொல்லு வேணாங்க நான் மறுபடியும் ஆரம்பத்தில இருந்து சொன்னாக்க இதை கேக்குறவங்க மண்டை காஞ்சிரும் இனிமே நடக்க போறது மட்டும் சுருக்கமா சொல்றேன் கவனமா கேட்டுக்கங்க அதோ பாத்தீங்களா கண்ணாடி போட்டு ஜிப்பா போட்டு எப்பப்பா தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுவாரு அவர் தாங்க உங்களுடைய உண்மையான அண்ணன் சிங்கப்பூர் சிதம்பரம் தங்கச்சி அண்ணா இரியா இரியா இவ்வளவு தூரம் பண்ண உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்க மாட்டேன்னா ஏன் அவசரப்படுற கொஞ்சம் வெயிட் பண்ணு அதோ பாருங்க பக்கத்துல நிக்கிறான் பாருங்க பையன் அவன் தான் உண்மையான பிரேம் அவன் பக்கத்துல தொடப்பத்தோட ஃபாரின் ட்ரெஸ்ல நிக்கிறா பாருங்க இவதான் வேலைக்காரி விஜயா அப்படின்னா இந்த மொட்டை யாரு இந்த சந்தன மட்டியா அவரே டைரக்டர் விசு சார் இருக்காங்க நடிக்க வந்தாரு விசு சார் வரலையா அண்ணன் இப்ப போயிடுவார் போப்போ என்னப்பா அவ்வளவுதானா அவ்வளவுதான் நம்பி நான் மொட்டை வர அடிச்சேன்பா சந்தனம் நம்ம செலவு சந்தனம் உன் செலவா நாளைக்கு ஆபீஸ் வாயா முதல்ல மெமோ அப்புறம் டெர்மினேஷன் ஒரு ஐடியா வீட்டுக்கு அமைச்சிருவேன் வா வா சந்தனம் எனக்கும் காலையில் நிச்சயதார்த்தம் ஆச்சு உங்க பாருங்க அண்ணன் பையன் வேலைக்காரி இருந்து நிக்கிறாரு ரெண்டாம் தரமா தருவீங்க முதல் தரமா தர மாட்டீங்களா என்னங்க இது என்ன ஆனாலும் சரிப்பா என் முடிவை நான் மாத்திக்கவே மாட்டேன் தங்கச்சி அண்ணா
இந்த ஒரு வார்த்தைக்காவது கட்டுப்படுமா? ஐயா நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன், கொஞ்சம் நன்றியோட எனக்கு உதவி செய்யுங்க. ஐயா கோபி என் மக மாதிரி ஆக்ட் பண்ணி என் மானத்தை காப்பாத்திருக்கான். அவனை என் மகனாவே நான் பாவிக்கிறேன். அப்பா என்னுடைய சொத்துல பாதிய நான் அவனுக்கு எழுதி வச்சிடறமா. இனிமே நீங்க எனக்கு பாரி அப்பா. கோபி சித்ராவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்மா. அண்ணா உன்னோட ஒரு வார்த்தைக்காக கட்டுப்படுறேன். மனசு மாறத்துக்குள்ள காலு பிடி சித்ரா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சித்ரா நம்ம குடும்ப பாட்டை கேலி பண்ணி இப்ப பத்திய பிரிஞ்சு நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்தது காரணமே நம்ம குடும்ப பாட்டு தான். சித்ரா இதனால தெரியும் நீதி என்ன, மக்களுக்கு நாம சொல்ல போற கருத்து என்ன. இனிமே யாருமே குடும்ப பாட்டை கேலி பண்ண கூடாது, குடும்பத்துக்கு ஒரு பாட்டு வளர்க்கணும். சிங்கப்பூர் சிதம்பரம், மகாலட்சுமி அம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேருங்க. ரெடி, ஒன் டூ த்ரீ. தங்கச்சி அண்ணா, தங்கச்சி அண்ணா, தங்கச்சி அண்ணா. பாலின்றி மோரில்லை, காலின்றி தெருவில்லை பெண்ணே, தங்கச்சி கண்ணே.